Hello, my dear friends. This is Subraj Rajan. Guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. சந்தோஷமா இல்லைனாலுமே வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்கான ஒரு கடின உழைப்பு, கடினமான ஒரு முயற்சி கொடுத்துட்டு இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இந்த ஒரு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாடும் சந்தோஷமா இருக்கணும், நல்ல வளமையா இருக்கணும், அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மக்களுமே வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா அந்த நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல விதமான ஒரு அரசாங்கம், அரசு அதாவது கவர்மெண்ட் வந்து தேவைப்படும், சரிங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகள்ல வந்து பார்த்தோம்னா வெவ்வேறு விதமான வடிவங்கள்ல இருக்கக்கூடிய வந்து ஒரு அரசாங்கம் வந்து செயல்பட்டு இருக்கு. ஒரு உதாரணமா சொல்லப்போனா வந்து பார்த்தோம்னா ஒரு டெமோக்ரஸி அதாவது ஜனநாயகம் அல்லது அரசாட்சி முறை அல்லது வந்து பார்த்தோம்னா ஒரு சர்வாதிகாரம், இந்த மாதிரி நிறைய விதமான ஆட்சி முறைகள் கண்டிப்பா இருக்கு. நம்ம நாட்டுல இந்தியாவில வந்து பார்த்தோம்னா எந்த விதமான ஒரு அரசாங்கம், அரசாங்கத்தின் ஒரு வடிவம் வந்து இருக்குன்னா ஒரு டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஜனநாயகம், மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மக்களாட்சின்னா என்ன அப்படிங்கறத ரொம்ப நான் சிம்பிளா சொல்ல போறேன். அதாவது ஒரு நாடு வந்து பார்த்தோம்னா மக்களாட்சி முறையில வந்து இருக்குன்னா அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற மக்கள் வந்து பார்த்தோம்னா தன்னையும் தன்னுடைய நாட்டையும் வந்து பார்த்தோம்னா நிர்வாகம் பண்றதுக்கு தனக்கான ஒரு ஆட்சியாளர்கள், ஒரு பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அவங்கள வந்து பார்த்தோம்னா அந்த மக்களையும் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறது தான். இதுதான் வந்து பார்த்தோம்னா ஒரு மக்களாட்சி அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? இதனால் இந்த ஒரு டெஃபினேஷன் இருக்குல்ல, சின்னதாக சொல்லியிருப்பேன். இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் அப்படியே ரொம்ப உன்னிப்பாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய விதமான கேள்விகள் கண்டிப்பாக வரும். இந்த டெமோக்ரஸி அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான அர்த்தத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு ரெண்டு மூணு லைன்ல நம்ம வந்து பார்த்தோம்னா படிச்சுட்டு அப்படியே புரிஞ்சுக்க முடியாது, நம்ம நல்லா டெப்தா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? அதனால இந்த டெமோக்ரஸிக்குள்ள வந்து பார்த்தோம்னா சில வார்த்தைகள் இருக்கு, அந்த வார்த்தைகள் இருக்கக்கூடிய சில கேள்விகள் கேட்கிறேன், அதை நீங்க வந்து பார்த்தோம்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, சரிங்களா? அதாவது இந்த டெமோக்ரஸின்னு சொல்லும் போது அதோட டெஃபினேஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதுல வந்து பார்த்தோம்னா இந்த ஆட்சியாளர்கள் இல்ல வந்து பிரதிநிதிகள் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். அதாவது அந்த ஆட்சியாளர்கள்லாம் வந்து யாரு, ஒரு நாட்டில் வந்து ஒரு டெமோக்ரஸி இருக்குன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த ஆட்சியாளர்களை வந்து பார்த்தோம்னா மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அதே சமயத்தில் மக்கள் தேர்ந்தெடுக்க முடியாத, தேர்ந்தெடுக்காத ஆட்சியாளர்கள் வந்து யாராரு, இந்த மக்கள் தேர்ந்தெடுத்த மற்றும் மக்கள் தேர்ந்தெடுக்க முடியாத, தேர்ந்தெடுக்காத ஆட்சியாளர்களுக்கு வந்து பார்த்தோம்னா எந்தெந்த விதமான அதிகாரம் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ மக்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர் இருப்பாங்க இல்லையா, அந்த ஆட்சியாளர் வந்து பார்த்தோம்னா அவங்க நினைச்சது எல்லாமே பண்ண முடியுமா, அவங்க ஒரு மனிதனுடைய ஒரு அடிப்படை உரிமையை கூட வந்து பறிக்க முடியுமா, இல்ல அந்த அடிப்படை உரிமையை வந்து பறிக்காத மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா அவங்களோட ஆட்சி வந்து, அந்த ஆட்சியாளர்களோட ஆட்சி வந்து கண்டிப்பா இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் வந்து இருக்கும். டெமோக்ரஸியோட டெஃபினேஷன்ல வந்து பார்த்தோம்னா அந்த எலெக்ஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும், அதாவது மக்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க தனக்கான ஒரு ஆட்சியாளர்களை அப்படிங்கிற போது அந்த எலெக்ஷன் வந்து பார்த்தோம்னா எந்த மாதிரி ஒரு வழிமுறை, எந்தெந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டது நடக்கும், எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு எலெக்ஷன்ல வந்து இருந்தால் அந்த வந்து ஒரு டெமோக்ரஸிக்கான ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே சமயத்துல எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து ஈக்குவலான ஒரு உரிமை இருக்குமா அப்படிங்கறத வந்து பார்க்கணும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா மக்கள்னு ஒரு வார்த்தை இருக்கும், மக்கள் தான் வந்து பார்த்தோம்னா தனக்கான ஆட்சியாளர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா அந்த ஓட்டு போடுற உரிமை, அந்த எலெக்ட் பண்ற உரிமை வந்து கண்டிப்பா இருக்குமா, அதுல சில பேருக்கு வந்து இல்லாம கூட போலாமா அப்படிங்கறத பாக்கணும், சரிங்களா? நீங்களோ அல்லது நானோ வந்து பார்த்தோம்னா இல்ல நம்மள ஒருத்தர வந்து பார்த்தோம்னா ஒரு பிரதிநிதியா ஆட்சியாளர்களா ஆக முடியுமா, எல்லாராலையுமே வந்து பார்த்தோம்னா இங்க ஆட்சியாளரா ஆக முடியுமா, அதற்கான ஒரு உரிமை வந்து எல்லா மக்களுக்குமே வந்து இருக்குமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கும். அதாவது டெமோக்ரஸிங்கிறது, மக்களாட்சிங்கிறது எந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கும் போது அந்த டெமோக்ரஸிங்கிற வார்த்தைக்குள்ள இருக்கிற பண்புகள் என்ன, டெமோக்ரஸியோட ஒரு பண்புகள் என்ன, நாலு பண்புகள் கண்டிப்பா இருக்கு, முக்கியமான பண்புகள் இருக்கு. ஸோ அந்த பண்புகளை வந்து பார்த்தோம்னா நான் சொல்ல போறேன். இதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கும் பொழுது, புரிஞ்சுக்கும் பொழுது உங்களுக்கு ஜனநாயகம்னா என்ன, உண்மையாலுமே நம்ம நாடு வந்து எந்த அளவுக்கு ஜனநாயக நாடா இருக்குது அப்படிங்கிற ஒரு மதிப்பீடு உங்களால பண்ண முடியும். பார்க்கலாம், லெட்ஸ் கோ. கைஸ், இப்போ நான் சொல்றதை வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் கவனமாக கேளுங்க.
நான் வந்து ஒவ்வொரு ஜனநாயகத்தோட பண்பு சொல்றதுக்கு முன்னாடி அந்த பண்புக்கு எதிர்மறையா இருக்கக்கூடிய அப்படியே நெகட்டிவா ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய சில நாடுகளுடைய பண்புகள், அந்த நாட்டுடைய ஒரு அரசாங்கத்துடைய பண்புகளை சொல்லுவேன். அந்த நாட்டுடைய பேர் சொல்ல மாட்டேன். அந்த ஒரு பண்பு இப்போ இருக்கா இல்லை வந்து முன்னாடி இருந்திருக்கா அப்படிங்கிறத நான் வந்து டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன். அதை நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் மெயினாக வந்து பார்த்தோம்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இல்லை ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிறது தான், ஜனநாயகத்துடைய பண்புகள் தான் முக்கியமாக பார்க்க போகிறேன். டைம் ரொம்ப டிலே ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் சரிங்களா பார்க்கலாம். ஓகே, ஒரு நாடு இருக்குது. ஸோ அந்த நாடு வந்து பார்த்தோம்னா அந்த நாட்டுக்குள்ளே எலெக்ஷன் இருக்கும். மக்கள் வந்து பார்த்தோம்னா தனக்கான ஒரு பிரதிநிதியை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதாவது ஒரு வார்டு மெம்பர் வந்து ஆரம்பிச்சு ஒரு பிரசிடென்ட் வரைக்கும் வந்து மறைமுகமாகவோ நேரடியாகவோ தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா அந்த தேர்ந்தெடுக்க மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு பிரதிநிதிகளுக்குமே வந்து சம் பவர்ஸ் இருக்கும், சில அதிகாரம் இருக்கும். ஆனால் வந்து பார்த்தோம்னா கடைசி முடிவு இருக்கும் இல்லையா, கடைசி முடிவுகள்ல வந்து ரொம்ப பெரிய அதிகாரம் உடையவர்கள் வந்து கடைசியா முடிவெடுப்பவர்கள் வந்து பார்த்தோம்னா அந்த நாட்டுடைய ஒரு மிலிட்ரி, அதாவது நிறைய ஆயுதம் வச்சிருப்பாங்க இல்லையா, கன்னு அப்புறம் பீரங்கி, இந்த மாதிரி ஆயுதம் வச்சிருக்கிற ஒரு குரூப்பா இருக்கலாம் சரிங்களா. அது மிலிட்ரினா ஒரு ராணுவ படையா இருக்கலாம், இல்லை வந்து கப்பற்படை கடற்படை இந்த மாதிரி ஒரு 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 குரூப் வந்து பார்த்தோம்னா அதை கடைசியா அவங்க தான் முடிவெடுப்பாங்க. அவங்க தான் அந்த நாட்டுடைய ரியல் ரூலர்ஸ் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம், உண்மையான ஆட்சியாளர்கள் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். அந்த மாதிரி வந்து இருக்கும் எலெக்ஷன் இருந்தாலும். சில நாடுகள் வந்து பார்த்தோம்னா அந்த நாட்டுக்குள்ள வந்து எலெக்ஷன் இருக்கும், மக்கள் வந்து பார்த்தோம்னா தனக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. ஓகே தான், அதுக்குள்ள எல்லா ஆளுங்களும் இருப்பாங்க, எல்லா அதிகாரமும் இருக்கும், எல்லா அதிகாரம் உடையவர்களும் இருப்பாங்க. ஆனா உண்மையான கடைசியான ஒரு முடிவு எடுப்பாங்க இல்லையா, ரொம்ப பெரிய அதிகாரம் உடையவர்கள் வந்து பார்த்தோம்னா அந்த நாட்டுக்கு வெளியிருப்பாங்க. சம் குரூப்ஸ், அதாவது ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கலாம், ஒரு அமைப்பா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு கார்பரேட் கம்பெனியா இருக்கலாம், யாராவதா இருக்கலாம், ஒரு குரூப் வந்து பார்த்தோம்னா அந்த கடைசியான முடிவு அவங்க தான் எடுப்பாங்க. உள்ளுக்குள்ள எலெக்ஷன் நடந்தாலும் சரி, மக்கள் அவங்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து தேர்ந்தெடுத்தாலும் சரி, ஸோ அந்த மாதிரி நாடுகளும் வந்து பார்த்தோம்னா இருந்திருக்கு. அப்படின்னா டெமோக்ரஸியில வந்து கண்டிப்பா அப்படி கிடையாது. டெமோக்ரஸியில வந்து பார்த்தோம்னா மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஆட்சியாளர்களும் இருப்பாங்க. ஒரு உதாரணமா சொல்ல போனா வந்து பார்த்தோம்னா ஒரு எம்எல்ஏ இல்ல ஒரு அமைச்சர் வந்து பார்த்தோம்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு ஒரு அதிகாரமுடைய ஒரு ஆட்சியாளர்னு வச்சுக்கலாம். ஒரு கலெக்டர் வந்து பார்த்தோம்னா அப்படி கிடையாது, அவங்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அவங்களே தனித்துவமா பாஸ் பண்ணி போற மாதிரி இருக்கும் சரிங்களா. அப்படிங்கும்போது ரெண்டு பேருமே வந்து இருப்பாங்க. ஆனா வந்து ஃபைனல் டெசிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கடைசியான முடிவுங்கிறது வந்து பார்த்தோம்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த ஒரு பிரதிநிதிகள் தான் வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு கவர்மெண்ட் தான் வந்து பார்த்தோம்னா டெமோக்ரஸியா. ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டுக்குள்ள வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு கட்சி இருக்கு, அரசியல் கட்சி. அந்த கட்சி வந்து பார்த்தோம்னா அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற சில சிறிய கட்சிகளோட வந்து பார்த்தோம்னா ஒரு கூட்டணி வச்சிருக்கும்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த நாட்டுக்குள்ள வந்து பார்த்தோம்னா தேர்தல் நடக்கும், மக்கள் ஓட்டு போடுவாங்க, தனக்கான ஒரு பிரதிநிதிகளை வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க, எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா இங்கதான் வந்து பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்கு, பெரிய பிரச்சனை சொல்லலாம் கண்டிப்பா. அதாவது ஒரு தேர்தலில் போட்டியிடக்கூடிய எல்லா போட்டியாளருமே வந்து பார்த்தோம்னா அந்த பெரிய கட்சியோட ஒரு உறுப்பினர்களா இருப்பாங்க, கண்டிப்பா மெம்பர்ஸா கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு தேர்தலில் போட்டியிடவே முடியும். அந்த ஒரு பெரிய கட்சி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு ஒரு பிரதிநிதி தேவைப்படுதா, நான் வந்து அந்த ஒரு தேர்தலில் என்னோட ஆளுங்க நிறுத்துறேன், எல்லாருமே என்னோட உறுப்பினர் தான், அந்த நாலு பேர்த்துல வந்து நீங்க ஒருத்தர் சூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சாய்ஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நாடுகளும் வந்து பார்த்தோம்னா இந்த உலகத்துல வந்து இருந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா சில நாடுகளில் வந்து நிறைய கட்சிகள் இருக்கும், தேர்தலும் நடக்கும். ஆனால் வந்து பார்த்தோம்னா என்னங்க பிரச்சனைனா ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா எல்லா தேர்தலையும் ஜெயிக்கும், அவங்க தான் வந்து பார்த்தோம்னா இங்கே ஆட்சி அமைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த கட்சி தவறான முறையில் வந்து சில விஷயங்களை பண்ணுவாங்க, அதனால அவங்க ஜெயிப்பாங்க. அதாவது கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க இல்லையா, அரசு அதிகாரிகள், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத அரசில் இருக்கிற அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, ஒரு கலெக்டராக இருக்கலாம், சீஃப் செக்ரட்டரியாக இருக்கலாம், ஒரு எஸ்பியாக இருக்கலாம், ஒரு போலீஸ், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அவங்களாம் சரிங்களா, அவங்கள வந்து பார்த்தோம்னா தன்னோட கட்சி மீட்டிங்க்கு வந்து வர சொல்லுவாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தோம்னா அரசு பள்ளியில் வேலை செய்கிற ஆசிரியர்களை வந்து பார்த்தோம்னா வீடு வீடாக போயிட்டு எங்களுக்கு வந்து ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ண வைப்பாங்க. அப்புறம் மீடியா இருக்கும் இல்லையா, ஊடகம், அதாவது ஒரு பத்திரிகையாக இருக்கலாம், ஒரு நியூஸ் சேனல்ஸாக இருக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா வரக்கூடிய, அதாவது எதிர்கட்சியை பற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஒன்லி என்ன பண்ணும், நீங்கள் வந்து இந்த மாதிரி எதிர்கட்சி பண்ணுற தப்புகளை மட்டும் வந்து பார்த்தோம்னா நீங்கள் எடுத்து எடுத்து சொல்லிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோம்னா மீடியாவையே கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க அந்த ஒரு கட்சி. அடுத்து வந்து பார்த்தோம்னா
மக்களுக்கு வந்து பார்த்தோம்னா பணம் கொடுப்பாங்க, பணம் கொடுத்து ஓட்டு போட சொல்லுவாங்க. அடுத்து வந்து கடைசி நிமிஷத்துல வந்து பார்த்தோம்னா எந்த இடத்துல வந்து தேர்தல் நடக்குதோ அந்த ஒரு தேர்தல் மையத்தை வந்து மாத்தி வச்சிருவாங்க. அதனால வந்து பார்த்தோம்னா நிறைய மக்கள் வந்து ஓட்டு போட முடியாத நிலைமை ஏற்படும், கள்ள ஓட்டு போடுவாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய தவறான முறைகளை பின்பற்றி அந்த ஒரு கட்சி மட்டும் ஜெயிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சில நாடுகளும் வந்து இருக்கு. அப்படிங்கும்போது ஒரு நாடு வந்து பார்த்தோம்னா ஜனநாயக ஆட்சி முறை, மக்களாட்சி முறை வந்து அந்த நாட்டுக்குள்ள இருக்குன்னா அந்த நாட்டுல வந்து இருக்கக்கூடிய நடத்தக்கூடிய ஒரு தேர்தல் வந்து பார்த்தோம்னா ரொம்ப நியாயமாகவும் சட்ட திட்டங்களுக்கு வந்து உட்பட்டும் நடக்கணும். அதாவது சிம்பிளா சொல்ல போனா மக்கள் வந்து பார்த்தோம்னா விருப்பப்படுறாங்க அப்படிங்கும் போது, மக்கள் விருப்பப்படும் பொழுது இப்ப யாரு வந்து ஆட்சி அமைச்சிருக்காங்களோ அந்த ஒரு கட்சியை வந்து பார்த்தோம்னா ஆட்சி அதிகாரத்திலிருந்து வந்து தூக்க முடியணும், வேற ஒரு கட்சியை வந்து பார்த்தோம்னா ஆட்சியில உட்கார வைக்க முடியணும். அந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒரு அதிகாரம் இருக்கணும், அவங்க ரொம்ப ஃப்ரீயா ரொம்ப சுதந்திரமா போய் அவங்க வந்து அவங்களுக்கு யார் பிடிக்குமோ அவங்களுக்கு ஓட்டு போட முடியணும். ஸோ அந்த மாதிரி ஒரு தேர்தல் வந்து நடந்தால் மட்டும்தான் அது டெமோக்ரஸி, மக்களாட்சி. இது வந்து இரண்டாவது ஒரு பண்பு. ஒரு நாடு இருக்கு, அந்த நாட்டுக்குள்ள வந்து பார்த்தோம்னா தேர்தல் நடக்கும், மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க, மக்கள் வந்து அவங்களுக்கான ஒரு பிரதிநிதியை வந்து தேர்ந்தெடுப்பாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் வந்து அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த நாட்டுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் வந்து பார்த்தோம்னா அங்கே ஓட்டுரிமைங்கிறது கிடையாது. சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ஓட்டுரிமை அப்படிங்கிறது நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் வந்து வரலாற்றில் இருக்கு நிறைய நாடுகளில். அதாவது ஒரு உதாரணமாக சொல்ல போனால் அந்த நாட்டில் இருக்கிற பெண்கள் இருப்பாங்க இல்லையா, பெண்களுக்கு வந்து ஓட்டுரிமை இல்லை. அடுத்து வந்து அந்த நாட்டில் இருக்கிற மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில ஒரு ஜாதியின் அடிப்படையிலோ அதை வந்து மதத்தின் அடிப்படையிலோ வந்து பார்த்தோம்னா அவங்க ரொம்ப கம்மியான மக்கள் தான் இருப்பாங்க அந்த மதத்தில் அந்த ஜாதியில். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தோம்னா மைனாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சிறுபான்மையினர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த ஓட்டுரிமை அப்படிங்கிறது ரத்து பண்ணியிருப்பாங்க, நீங்களே ஓட்டே போட தேவையில்லை, நீங்களே வந்து உங்களோட ஒரு பிரதிநிதியை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு தகுதி இல்லை, உங்களுக்கு அங்கீகாரம் உங்களுக்கு கொடுக்கப்படலை அப்படிங்கிற மாதிரி அவங்களை வந்து ஒதுக்கிடுவாங்க சரிங்களா. சில நாடுகளில் வந்து பார்த்தோம்னா எல்லாரும் ஓட்டு போடுவாங்க, ஆனா இந்த குரூப்பில் இருக்கிற ஓட்டு மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா, அதாவது இந்த குரூப்பில் இருக்கிற இந்த மாதிரி ஒரு மனிதர்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க, அந்த ஓட்டோட வேல்யூ வந்து ரொம்ப பெருசு. இந்த மாதிரி மக்கள்லாம் இருப்பாங்க, அந்த மக்களோட ஓட்டு வந்து ரொம்ப சின்னது. ஏதாவது ஒரு அடிப்படையில் வந்து பார்த்தோம்னா பிரிச்சுடுவாங்க, பணக்காரங்க ஏழை இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு பிரிவை உண்டாக்கி ஒரு குரூப்போட ஒரு மக்களோட ஓட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப மதிப்புமிக்க ஓட்டாகவும், ஒரு மக்களோட ஓட்டுங்கிறது ரொம்ப தரம் தாழ்ந்த தரம் குறைவான ஓட்டாகவும் வந்து பார்த்தோம்னா கருதுவாங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தோம்னா அந்த நாட்டுடைய ஒரு பிரதிநிதியை வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரியும் வந்து நிறைய முறைகள் வந்து இந்த உலகத்தில் வந்து இருந்திருக்கு நிறைய நாடுகளில். அப்படி பார்க்கும்போது டெமோக்ரஸி அதாவது ஜனநாயக நாடுன்னு சொல்லும் போது, மக்களாட்சியை பின்பற்றக்கூடிய ஒரு நாடுன்னு சொல்லும் போது, அந்த மக்கள் அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்குமே அந்த நாட்டுடைய ஒவ்வொரு குடிமகனுக்குமே வந்து பார்த்தோம்னா அங்க ஓட்டுரிமை இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட வயது வந்தங்கட்டியும், ஒரு 18 வயசுன்னு சொல்ற முடியாது, ஒரு குறிப்பிட்ட வயது வந்தங்கட்டியும் எல்லாத்துக்குமே வந்து ஓட்டுரிமை இருக்கணும். அந்த எல்லாரும் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கடமை, ஒரு உரிமையா வச்சுக்கணும். எல்லாரோட ஓட்டையும் வந்து பார்த்தோம்னா ஒரே மாதிரியான ஒரு மதிப்பாக வச்சுக்கணும். எதன் அடிப்படையிலும் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இவங்களோட ஓட்டு வந்து பெருசு, இவங்களோட ஓட்டு சின்னன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அடிப்படையிலுமே வந்து நம்ம வந்து பிரிக்கக்கூடாது. எல்லாரோட ஓட்டும் வந்து ஒரே மதிப்பு தான். சிம்பிளாக சொல்ல போனால் ஒன் ஓட் ஒன் வேல்யூ, தட்ஸ் இட். நான் முன்ன சொல்லியிருப்பேன், சில நாடுகளில் வந்து நிறைய அரசியல் கட்சிகள் இருந்தாலும் தேர்தல் நடந்தாலும் மக்கள் ஓட்டு போட்டாலும் ஒரே ஒரு கட்சி மட்டும் வந்து பார்த்தோம்னா எப்பயுமே வந்து ஆட்சியை பிடிச்சிட்டே இருக்கும், அவங்க தான் வந்து தேர்தலில் வெற்றி பெற்றே இருப்பாங்க. எப்படின்னா வந்து ஒரு தவறான பழக்க வழக்கங்கள், தவறான முறைகளை பயன்படுத்தி அவங்க வந்து பார்த்தோம்னா வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் சரிங்களா. சில முறைகள்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ அவங்க எதிர்க்கிற ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, ஒரு உதாரணம் சொல்ல போனால் வந்து பார்த்தோம்னா ஒரு எதிர்கட்சிகள் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களோட ஒரு பலத்தை குறைக்கிறது, ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா கண்டிப்பாக ஆளுங்கட்சி வந்து என்ன குறை பண்ணுறாங்க, என்ன தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்களோட அபிப்பிராயத்தை வந்து சொல்லுவாங்க. இதை இப்படி பண்ணலாம், இதை அப்படி பண்ணலாம், இது தப்பு, இது ரைட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கான உரிமை வந்து பார்த்தோம்னா எதிர்கட்சிகளுக்கு, மற்ற கட்சிகளுக்கு வந்து பார்த்தோம்னா அவங்க உரிமையே கொடுக்க மாட்டாங்க. அப்படி அவங்க பேசுகிறாங்கன்னா அவங்கள பயமுறுத்துவாங்க, துன்புறுத்துவாங்க, அவங்களோட பலத்தை எல்லாமே வந்து பார்த்தோம்னா அப்படியே ஒடுக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சரிங்களா. அடுத்து வந்து மக்கள் இருப்பாங்களா, மக்கள் வந்து பார்த்தோம்னா ஸோ நீங்கள் வந்து இவ்வளோ கெட்டவங்களா இருக்கீங்க, இவ்வளோ வந்து அதிகாரம் படைச்சவங்களா, சர்வ அதிகாரம் பண்ணுறீங்க, உங்களை யாருமே கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படிங்கும்போது நாங்கள் வந்து பார்த்தோம்னா நாங்கள் நிறைய விஷயங்களை வந்து பேசுவோம், ஒரு குழு அமைச்சு நாங்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ரோட்டஸ்ட் பண்ணுவோம், ஒரு போராட்டம் பண்ணுவோம், நாங்கள் நிறைய இடங்கள் அவங்க வெளிப்படையாக பேசுவோம் அப்படின்னாலும் வந்து பார்த்தோம்னா அதுக்கு வந்து அவங்க விட மாட்டாங்க, அதுக்கு வந்து இல்லீகலாக பண்ணிடுவாங்க. லால் இருக்குல்ல, சட்டத்திலே வந்து பார்த்தோம்னா
ப்ரோட்டஸ்ட் பண்ணுறதே வந்து ஒரு தப்பு, தவறான ஒரு குற்ற செயல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. ப்ரோட்டஸ்டே பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசவே கூடாது. அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு மீடியா இருக்கும் இல்லையா, ஊடகத்தையும் வந்து அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. மீடியாவில் வந்து பார்த்தோம்னா எதுவுமே வந்து அந்த ஒரு நாட்டோட ஒரு அதிகாரம் பிடிச்ச ஒரு பெரிய ஆள் இருப்பாங்க இல்லையா, ஒரு பெரிய ஒரு தலைவர் இருக்காங்கன்னா அவங்களை பற்றி நீங்கள் வந்து எந்த ஒரு குறையும் சொல்லக்கூடாது. லைட்டாக அவங்க சொல்லிட்டீங்கனாவே அதுவே வந்து பார்த்தோம்னா ஒரு சட்டத்துக்குள்ளேயே வந்து அது தவறு, சட்டம் வந்து அது நீங்கள் மீறிட்டீங்க, ஒரு க்ரைம் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோம்னா அவங்களை துன்புறுத்துவாங்க, பயமுறுத்துவாங்க, அவங்களை ஜெயிலில் போடுவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. சரி, அடுத்து வந்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்க ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம், கோர்ட்டுக்கு போனாலும் வந்து பார்த்தோம்னா அங்கேயும் வந்து பார்த்தோம்னா ஜட்ஜ் இருப்பாங்க இல்லையா, ஜட்ஜையும் வந்து பார்த்தோம்னா பயமுறுத்துவாங்க, துன்புறுத்துவாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது ஜட்ஜு வந்து பார்த்தோம்னா ஆப்போசிட்டாக அந்த ஆளும் கட்சிக்கு எதிர்புறமாக வந்து எதிர்மறையாக வந்து பார்த்தோம்னா ஒரு தீர்ப்பு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த தீர்ப்பையும் மதிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படிங்கும் போது ஒரு எலெக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எலெக்ஷன் நடக்கிற நாள் இருக்கு இல்லையா, அந்த எலெக்ஷன் நடக்கிற நாள் மட்டும் வந்து பார்த்தோம்னா முக்கியமான நாள் கிடையாது. அந்த எலெக்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடியும் எலெக்ஷனுக்கு அப்புறமும் சில நாட்களும் வந்து பார்த்தோம்னா முக்கியமான நாட்கள் தான். அதாவது இந்த பிரச்சாரம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஸோ எலெக்ஷன் நடத்துறதுக்கு அந்த வேலைகள் ஸ்டார்ட் ஆகும்போது அதே சமயத்தில் வந்து பார்த்தோம்னா எல்லா கட்சிகளும் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க இல்லையா, அங்கிருந்து ஆரம்பித்து எலெக்ஷன் நடந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த எலெக்ஷனில் வந்து ஓட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த வாக்குகள்லாம் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக சேமித்து வச்சுட்டு பாதுகாத்து வச்சு அந்த வாக்குகளை வந்து கரெக்டான முறையில் எண்ணி கரெக்டாக கடைசியில் வந்து ரிசல்ட் வர வரைக்கும் வந்து முக்கியமான நாட்கள் தான் அப்படிங்கிறதான் சரிங்களா. அப்படிங்கும்போது எல்லாருக்குமே எல்லா உரிமையும் இருக்கணும் சரிங்களா. அதாவது ஒரு மக்களாக இருந்தாலும் சரி, ஒரு எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி, மற்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஒரு மீடியாவாக இருந்தாலும் சரி, ஊடகம் இருக்கும் இல்லையா, நியூஸ் பேப்பர்ஸ், அப்புறம் வந்து நியூஸ் சேனல்ஸ், அவங்களாக இருந்தாலும் சரி, அப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒரு கோர்ட்டு, ஒரு ஜுடிஷியரின்னு சொல்லுவாங்களே நீதித்துறையாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து எல்லா உரிமைகளும் இருக்குது. அவங்களுக்குன்னு ஒரு உரிமை இருக்கும், அந்த உரிமையை கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ அவங்க வந்து பார்த்தோம்னா திங்க் பண்ணலாம், இந்த நிலைமை எப்படி இருக்குது, அரசாங்கம் எப்படி இருக்குது, இந்த சூழ்நிலை எப்படி இருக்குது, சமுதாயம் எப்படின்னு திங்க் பண்ணலாம். அவங்க வந்து ஒரு அபிப்பிராயத்தை வந்து கிரியேட் பண்ணலாம், ஒப்பீனியனை கிரியேட் பண்ணலாம், அதை வந்து பப்ளிக்காகவும் சொல்ல முடிகிற ஒரு அதிகாரம் எல்லாத்துக்குமே இங்கே இருக்குது சரிங்களா. பப்ளிக்காக சொல்லலாம், நாம் வந்து ஒரு குழு அமைக்கலாம், ப்ரோட்டஸ்ட் பண்ணலாம், நம்ம வந்து ஒரு கோர்ட்டுக்கு போயிட்டு வந்து எனக்கு வந்து நீதி வேணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாம். அப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ஒரு ஜுடிஷியரின்னு சொல்ல முடியாது நீதித்துறை, அவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு ஜட்ஜ் இருக்காங்கன்னா அவங்க வந்து பார்த்தோம்னா ஒரு கான்ஸ்டிடியூஷனல் லான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டும் ஒரு தனி மனிதனின் உரிமைக்கு உட்பட்டும் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு தீர்ப்பை வழங்கணும், அந்த தீர்ப்பை எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ஒபே பண்ணணும். இந்த மாதிரி நிலையில வந்து சமுதாயம் இருக்கணும் சரிங்களா. அதாவது ஒரு டெமோக்ரஸி மக்களாட்சின்னு சொல்லும் போது அந்த நாட்டுக்குள்ள வந்து பார்த்தோம்னா தேர்தல் நடக்குது, மக்கள் ஓட்டு போடுறாங்க, மக்கள் தனக்கான ஒரு பிரதிநிதியை வந்து தேர்ந்தெடுத்தாலும் அந்த ஆட்சியாளர்கள் வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு தலைவர்கள் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஆட்சி புரியலாம், ஆனால் வந்து அந்த ஒரு நாட்டுக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கும், அதற்கு உட்பட்டும் அதே சமயத்தில் ஒவ்வொரு தனி நபருக்கும் வந்து பார்த்தோம்னா உரிமைகள் இருக்கும், ரைட்ஸ் இருக்கும், அந்த ஒரு உரிமைகளுக்கு உட்பட்டும் தான் அவங்க ஆட்சி பண்ண முடியும். அவங்க என்ன நினைச்சாலும் இங்கே பண்ண முடியாது, எல்லாத்துக்குமே எல்லா உரிமையும் கொடுக்கப்பட வேண்டும். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோம்னா அந்த ஆட்சியாளர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் வந்து ஆட்சி புரிய வேண்டும். அவங்க என்ன நினைச்சாலும் அதை பண்ண முடியாதுங்கிறது தான் கடைசியான ஒரு மக்களாட்சியோட ஒரு பண்புன்னு சொல்ல முடியும். கைஸ், டெமோக்ரஸி அதாவது ஜனநாயகத்தோட ஒரு நாலு பண்புகளும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாம் சொல்லுவோம் இல்லையா அடிக்கடி அரசியல்வாதிகள் சரியில்லை, அரசு அதிகாரிகள் சரியில்லை, எங்கு பார்த்தாலும் வந்து ஊழல் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். நம்ம மற்றவங்களை குறை சொல்லியே தான் அங்கே வந்து பார்த்தோம்னா பழக்கப்பட்டு இருக்கோம். நமக்கான ஒரு உரிமை இருக்கும் இல்லையா, இப்போ நாம் வந்து பார்த்தோம்னா ஒரு ஓட்டு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஓட்டு போடுற ஒரு மனிதனாக இருக்கும்போது, ஒரு வாக்காளராக இருக்கும்போது நமக்கான கடமை என்ன, நாம் அந்த சமுதாயத்தை எப்படி பார்க்கணும், நம்மளோட நாடுங்கிறது என்ன, நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற அரசாங்கம்னா என்ன, அந்த டெமோக்ரஸினா என்ன, அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆழ்ந்த ஒரு புரிதல் இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஒரு கடமை என்ன, நம்மளோட உரிமை என்ன அப்படிங்கிறத புரியும். நாளைக்கு நம்மள ஒருத்தர் அதாவது நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், இல்லை நம்மள ஒருத்தர் வந்து ஒரு தேர்தலில் போட்டியிட்டாலும் சரி, போட்டியிட்டு வெற்றி பெற்று நமக்கான ஒரு பிரதிநிதியாக ஆனாலும் சரி, அவங்களுக்கும் ஒரு கடமை ஒரு உரிமை இருக்குது அப்படிங்கிறதும் வந்து பார்த்தோம்னா நம்ம டெமோக்ரஸியை பற்றி தெரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் நம்மகிட்ட இருக்கிற தப்பையும் நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து அகற்ற வேண்டியது நம்மளோட கடமை சரிங்களா. அதாவது ஓட்டோட பவர் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க, ஓட்டோட ஒரு மகிமை என்ன
நம்மளோட உரிமை அது அப்படிங்கறத நீங்க உணருங்க, அதை கரெக்டா பண்ணுங்க. அதே சமயத்துல ஓட்டு போடுறது மட்டும் இல்லாம ஜஸ்ட் நம்ம தினமும் எப்படியே அன்னைக்கு ஓட்டு போடுறதுனால எந்திரிச்சு போயிட்டு நம்ம வந்து ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ ஓட்டு போடுறதுங்கிறது, அதை தாண்டி நீங்க சமுதாயத்தை கவனிங்க எப்படி இருக்கு, எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அறிவை நீங்க வளர்த்துக்கும் பொழுது உங்களுக்கு யாரு வந்து பெட்டரா இருக்காங்கன்னா 100% வந்து யாருமே வந்து பர்ஃபெக்டா இருக்க முடியாது, எந்த கவர்மெண்ட்டுமே இருக்காது. இப்போ வர கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டுமே வந்து ஒரு எல்லா மக்களுக்குமே வந்து ஒரு திருப்தியை அளிக்கவே முடியாது. ஆனால் ஒரு பெட்டரா இருக்கும் இல்லையா, இவங்க கொஞ்சம் மேல இருக்காங்கப்பா இவங்க கொஞ்சம் கீழே இருக்காங்க அவங்க மேல இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம மேல கீழன்னு கொஞ்சம் நம்ம கணிக்கணும்னாவே ஒரு தனிப்பட்ட நம்ம அறிவை வளர்த்துக்கணும். அதுக்கு ஒரு அடிப்படை அறிவுங்கிறது டெமோக்ரஸினா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் சமூகத்துல என்னென்ன இருக்கு, டாக்ஸ்னா என்ன, அது மாதிரி ஒவ்வொன்றா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. ஒவ்வொன்றா அது மாதிரி ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கிறதுக்கான அடிப்படையான ஒரு அறிவே வந்து நம்மளோட நாடுங்கிறது எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுட்டா மட்டும்தான். அப்புறமேல நீங்க அதை தெரிஞ்சுக்க வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கட்சி எது கெட்ட கட்சி எது, இல்ல வந்து இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு இது கொஞ்சம் கீழே இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு நம்ம வந்து ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு ஐடியா வரும் சரிங்களா. ஜஸ்ட் வந்து எல்லாரும் ஒன்று ஃபாலோ பண்றாங்க, எல்லாரும் ஒரு கட்சியை ஃபாலோ பண்றாங்க, நாமளும் வந்து ஒரு கட்சியை ஃபாலோ பண்ணுவோம், இல்ல வேற ஏதாவது வந்து ஒரு பெனிஃபிட் வந்து நமக்கு தராங்க, ஒரு இல்லீகல் பெனிஃபிட்ஸ் நமக்கு தராங்க, நம்ம அதுக்காக அவங்களோட கட்சியில சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து இருக்கவே இருக்காதுங்க. அது நமக்கே நமக்கே நாமளே வச்சிருந்த ஒரு ஆப் அப்படிங்கறத வந்து உண்மை. அதனால நாம தெரிஞ்சுக்குவோம் புரிஞ்சுக்குவோம், சமுதாயத்தை பத்தியும் சரி அரசாங்கத்தை பத்தியும் சரி ஒவ்வொரு விஷயத்தை பத்தியும் சரி புரிஞ்சுக்குவோம், ஜஸ்ட் ஒரு பேசிக் நாலேஜ் வளர்த்துக்குவோம். கண்டிப்பா நம்ம வந்து பார்த்தோம்னா நல்ல ஒரு ஓட்டு போடுறதுக்கான ஒரு அறிவை நம்ம வளர்த்துக்கிட்ட போது ஜனநாயகம் வந்து எப்பயுமே ஜனநாயகமா இருக்கும் சரிங்களா. ஜனநாயகம் ஒரு இந்தியா இஸ் எ டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம உண்மையாலுமே இந்தியா வந்து ஜனநாயகமா முழு வீச்சோட ஒரு செயல்படுறதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது நாம சரியிருந்தா மட்டும்தான் சரிங்களா. ஒவ்வொருத்தரும் சரியா இருக்கணும், அதனால தான் சொல்றேன். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு நாலேஜை வளர்த்துக்குவோம். முடிஞ்சா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் எல்லாருமே சிரிச்சுட்டே சந்தோஷமா இருங்க. உங்களோட கருத்துக்களை வந்து பார்த்தோம்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. நான் கண்டிப்பா படிக்க ரெடியா இருக்கேன், ரிப்ளை பண்ண ரெடியா இருக்கேன். நீங்க எங்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் வந்து பார்த்தோம்னா என்னோட சோசியல் மீடியா லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன், அங்க வந்து நீங்க எங்கிட்ட பேசலாம்.